அஸ்லாமலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு நாள் ஒரு பொழுது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரமதானுடைய கடைசி வாரத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு ஈத் வரப்போகுது. ஈதுக்கான ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரெண்டு கேக் ரெசிபி செஞ்சுருக்கேன், டேட்ஸ் கேக் ரெசிபியும் அதுக்கப்புறம் டர்க்கிஷ் செமோலினா கேக். இந்த ரெண்டுமே தான் நான் பண்ணியிருக்கேன். செமோலினா கேக் வந்துட்டு பஷ்பூஷா மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டேட்ஸ் கேக். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்ஸ் பேஸ்ட்டில் பண்ணுறது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு டேட்ஸ் பேஸ்ட் வேணும். டேட்ஸ் பேஸ்ட் இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், என்கிட்ட இல்லை. நான் வீட்டில் உள்ள டேட்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் டீசீட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வைக்க போகிறேன். டேட்ஸ் வந்துட்டு ஒரு 120 கிராம் அளவுக்கு டேட்ஸ் பேஸ்ட் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக நான் டீசீட் பண்ணிட்டேன். உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் நேரம், ஒரு 15-20 மினிட்ஸ் வரையும் நான் வந்து சுடுதண்ணியில் இதை வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இப்போது மெல்டட் பட்டர் வேணும், அதுக்கு நான் பட்டர் எடுக்கிறேன். 120 கிராம் இல்லை 125 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு. டேட்ஸு நான் மிக்சர் ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ டேட்ஸ் பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அடுத்தது இப்போது பேக்கிங் டின் இருக்கு இல்லையா, இது தான் நான் எடுத்திருக்கேன். உள்ளதுலேயே என்னோடது சின்ன டின்னது. நான் அந்தளவுக்கு தான் நான் கேக் செய்ய போகிறேன். இப்போ பட்டர்லாம் தடவி இதை ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது 120 கிராம் அளவுக்கு டேட்ஸ் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 120 கிராம் அளவுக்கு மெல்டட் பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கண்டென்ஸ்டு மில்க்கும் அதே அளவுக்கு 120 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு மைதா வேணும். மைதா வந்து சலிச்சுட்டு இதில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 120 கிராம் அளவுக்கு மைதா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்கிட்ட வால்நட்ஸ் இல்லை, வால்நட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆல்மண்ட்ஸ், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ நான் சுகர் சிரப், சாரி டேட் சிரப் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டென்ஸ்டு மில்கை தவிர. இப்போது பேக்கிங் டின் வந்துட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இப்போது ரெடி பண்ண பட்டரை இதில் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை டேப் பண்ணி விட்டுடலாம். 3 தடவைன்னு இல்லை, கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுட்டு இப்போது ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம வந்துட்டு ஒரு 40-45 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான டேட்ஸ் கேக் ரெடி ஆயிரும். ஸோ இதை எப்படி கார்னிஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு டேட் சிரப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துகிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக கார்னிஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஐடியா தான் அது. இப்போது கேக் மோல்டுலேருந்து இப்போ வந்து கேக்கை நம்ம வெளியில் எடுத்துடலாம். கேக் பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக டேட் சிரப் ப்ளஸ் கண்டென்ஸ்டு மில்க் இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மேலே. இதில் ரொம்ப சிம்பிளான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இந்த டேட்ஸ் கேக் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈதுக்கு முத நாள் இதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கோ இது வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டர்க்கிஷ் ரெசிபி செமோலினா கேக். லைக் பஸ்பூஷா மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் 2 கப் அளவுக்கு நான் இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பாயில் பண்ணி விடணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படி கொதிக்கும் போது நம்ம வந்து ஒரு சினமன் ஸ்டிக் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம கேக்குக்கு வந்துட்டு 3 முட்டை எடுத்துக்க போகிறேன். 3 முட்டை உடச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது முட்டையும் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ண போகிறோம். நீங்கள் ஹேண்ட் விஸ்கால் கூட பீட் பண்ணிக்கலாம்.
முட்டையும் சீனியும் அடிக்க அடிக்க நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹாஃப் கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹாஃப் கப் அளவுக்கு ஆயில், நார்மல் ஆயில், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது வெனிலா எசன்ஸ் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செமோலினா ரவா வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அடுத்தது பீட் பண்ண போகிறேன். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோமோ அதை நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் வச்சுட்டு அதில் வந்து இதை ஃபில்அப் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரை. அதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இது வந்து ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். நான் என்கிட்ட இந்த மாதிரி பீல்ட் அண்ட் ஸ்ப்ளிட்டட் ஆல்மண்ட்ஸ் கிடையாது, வீட்டில் தான் நான் பண்ணேன். அதுக்கு மேலே அந்த பேட்டர்லாம் பேக்கிங் ட்ரேயில் போட்டதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கேன், மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 degrees நான் 30 minutes வந்துட்டு நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 30 minutes கழித்து அழகாக கேக் வந்துட்டு பேக் ஆகி வந்துருச்சு. இப்போது இந்த கேக் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சுகர் சிரப் இருக்குது இல்லையா, அது கோல்டாக இருக்கும். அந்த ஹாட்டான கேக்கில் நம்ம கோல்டான சிரப்பை வந்து நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அது அந்த கேக் வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போது நான் வந்து கேக்கில் அந்த சுகர் சிரப்பை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேக் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது உள்ளர வந்துட்டு அந்த சுகர் சிரப் வந்துட்டு நல்லா போய் ஊறி இருக்கும். அதுக்காக இப்போது நான் ஃபுல்லாக சுகர் சிரப் வந்துட்டு ஊற்றி வச்சுருக்கேன். மேலே உள்ள ஆல்மண்ட்ஸ் நம்ம சாப்பிடும் போது ஆல்மண்ட் கேக் மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக நல்ல ஒரு நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் வந்து ரொம்ப ஈஸியாக இதுக்கு முத நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கும் சரி இல்லை நம்ம வீட்டில் கெஸ்ட் வராங்க அப்படின்னா இதை நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர், அஸ்லாம் வலைக்கம்.